ராஜ்பூருங்கிற கிராமத்தில் ராமுவும் சீதாவும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு மூணு பசங்க. அவங்க மூணு பேரும் காலேஜில் படித்து வந்தாங்க. ராமு காலையில் நேரத்துலேயே எழுந்திரிச்சு, சீதா சமையல் செஞ்சு வை, நான் வயலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார். அப்போ சீதா சொன்னால், சரிங்க சமைச்சு வைக்கிறேன், நீங்கள் வயலுக்கு போயிட்டு சீக்கிரமாக வாங்க அப்படின்னா. வயலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா கைகள் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு ரெண்டு பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போது ராமு சொன்னால் சீதா கிட்ட, பயிரெல்லாம் நல்லா வாடிடுச்சு சீதா, தண்ணி இல்லாமல் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தான். வெயில் வேறு ஓவர் தானே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்போ அந்த மூணு பசங்களும் காதில் கேட்டுட்டு இருந்தாங்க அதையே. அதுக்கப்புறமா மூணு பேரும் சிந்திக்கிறக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா ராமுவும் சீதாவும் வயலுக்கு போய் தண்ணி விட்டாங்க. தண்ணியே இல்லாமல் பயிரெல்லாம் வாடி இருந்தது. அதுக்கப்புறமா ரெண்டு பெரிய பையங்களும் தன்னோட தோழிக்கிட்ட கூட ஐடியா கேட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு. யாருமே நல்ல ஐடியாவே கொடுக்கல. அதுக்கப்புறம் மூணு பேரும் சிந்திச்சாங்க, நம்ம அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இந்த பயிர் வெயில் அடித்து எல்லாம் வாடுதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க ஊருக்குள்ளே. இந்த மூணு பேரும் ரொம்ப சிந்திக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா காலேஜ் போயிட்டு ஒரு நாள் வரையில அதில் பெரிய பையன் மட்டும் தூங்காமல் கொள்ளாமல் ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். தாத்தா இருந்தார் வீட்டில். அப்போது தாத்தா கிட்ட அந்த பெரிய பையன் கேட்டான், தாத்தா இப்படி பயிரெல்லாம் வாடிட்டுருக்கே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு தாத்தா விளையாட்டா, அங்கே ஒரு லக்ஷ்மி தேவி டெம்பிள் இருக்குது, அந்த டெம்பிளில் போய் என்ன வேண்டுனாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லி தாத்தா சொன்ன உடனேயும் சின்ன பையனும் அந்த பெரிய பையன் எழுந்திரிச்சு லக்ஷ்மி தேவி டெம்பிளுக்கு போய், ஏன் இப்படி பண்ணுறீங்க, சூரிய பகவானை வர வேண்டான்னு சொல்லிடுங்க, எங்கள் பயிரெல்லாம் வாடுது, எங்கள் அப்பா அங்கே அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி வேண்ட. அங்கே சூரிய தேவர் வந்து நிற்க அந்த பெரிய பையன், நீங்கள் இனிமேல் வராதீங்க, எங்கள் பயிரெல்லாம் வாடுது, நீங்கள் இனிமேல் வராதீங்க சூரிய தேவரே அப்படின்னு சொல்லி வரம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸ்ததாஸ்து, அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சூரிய தேவரும் வரம் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா சூரிய தேவர் அங்கிருந்து மறைஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஊரே இருட்டா ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இருட்டாவே இருந்ததுனால மக்களுக்கு எது பகல எது இருட்டு, எப்போ வேலைக்கு போகணும் எப்போ தூங்கணும்னே ஒன்றும் தெரியல. நாள் முழுவதும் இருட்டா இருந்ததுனால வேலையே செய்யாம மக்கள் எல்லாருமே பசி பட்டினியோட இருந்தாங்க. பயிர்களும் விளையல. அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த பெரிய பையன் யோசிக்க ஆரம்பிச்சா, என்னடா இது, இப்படி போய் நம்ம தப்பா கும்பிட்டு வந்துட்டோமேன்னு தன்னோட ரெண்டு தம்பிகிட்டையும் சொல்லிட்டு இருந்தான். அந்த நைட்ல அப்போன்னு பார்த்தா அவங்க தாத்தாக்கு ரொம்பவும் உடல்நிலை சரியில்லாம போச்சு. சரி ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்தது. வந்து தாத்தாவை எடுத்துட்டு போனாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டரும் இல்லை. அப்புறம் ரொம்ப தூரத்துல ஒரு கம்பவுண்டர் தெரிஞ்சாரு. அப்புறம் என்னப்பா வேணும்னு கேட்டப்ப, எங்கள் தாத்தாக்கு இப்படி முடியலைன்னு சொன்னப்போ டாக்டர்லாம், இல்லைப்பா வெடிஞ்சாதான் வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தன்னோட தப்பை உணர்ந்து லக்ஷ்மி தேவி டெம்பிள்கே தாத்தாவை கூப்பிட்டு போனாங்க. அங்கே மறுபடியும் சூரிய பகவான் வந்து என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்க, நான் கும்பிட்டது தப்பு தான் சூரிய பகவானே, நீங்கள் எங்களை விட்டு போகவே கூடாது எப்பவுமே அப்படின்னு கும்பிட்டு வந்துட்டான். ஸ்ததாஸ்து, அதே மாதிரி ஆகட்டும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. சூரிய பகவான் போய் சந்திர பகவான் கிட்ட, நானும் எப்பவும் இந்த கிராமத்துக்கு வெளிச்சம் கொடுக்குற சந்திரா, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டாரு. சூரியனை பார்க்காம இருட்டிலேயே பயிர் செய்து விளைவிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருட்டிலேயே எந்த நேரம் தூங்குறோம் என்ன பண்றோம்னே தெரியாம இருந்த ஒரு நாள் காலையில சூரியன் வந்தது. எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. எப்பவும் போல சீதா எந்திரிச்சு சமைச்சா, வயலுக்கும் போனாங்க. எல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் சந்தோஷமா சூரியன் வந்துருச்சுன்னு சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா வந்த சூரியன் மறையவே இல்லை. நைட்டு சந்திரன் வரவே இல்லை. ஏன்னா அவன் வரம் வாங்கிட்டு வந்தது சூரிய பகவான் எப்பவுமே நீங்க கூடாதுன்னு வரம் வாங்கிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறமா சூரியன் மறையாததுனால ஊர் மக்கள் எல்லாருமே கடுமையாக உழைச்சாங்க. எது ராத்திரினே தெரியாமல் தூங்காமல் கொள்ளாமல் வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சீதாவும் ராமுவும், என்ன இது எப்போ தூங்குறோம் எப்போ வேலை செய்கிறோன்னே தெரியலையே, நாள் முழுவதும் வேலை செஞ்சிட்ருக்கிற மாதிரியே இருக்குது, போய் சாப்பாடு செய்யணும்னு சீதா கிட்ட சொன்னதுக்கு, இன்னும் சூரியன் மாதிரியவே இல்லை, சந்திரன் வந்தால் தானே சமைக்க முடியும் அப்படின்னு சொன்னான். இல்லை இல்லை நீ சாப்பாடு செய்ய ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கினாங்க. அடுத்த நாள் காலையில் திருப்பியும் மறுபடியும் நம்ம தப்பாக தான் வேண்டிட்டு வந்திருக்கோம், திருப்பி ரெண்டு பேரும் போய் லக்ஷ்மி தேவி டெம்பிளில் வேண்டிட்டு வந்துடலான்னு அவங்க ரெண்டு பேரும் லக்ஷ்மி தேவி டெம்பிள் போய், நாங்கள் வேண்டினது தப்பு தான் சூரிய பகவானையும் கூப்பிட்டதுக்கு மறுபடியும் சூரிய பகவான் வந்து வரம் கொடுத்தாரு. திருப்பியும் சந்திரனும் சூரியனும் நாம் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி அந்த கிராமத்துக்கு போயிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்தை செழிப்பு மிகுந்த கிராமமாக மாற்றிட்டாங்க. மறுபடியும் கிராம மக்கள் பழையபடிக்கு அவங்க வேலையை பகலில் செஞ்சுட்டு நைட்டு நல்லபடியாக தூங்கினாங்க. இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு தெரிகிற விஷயம் என்னென்னா,
ஒரு விஷயம் எப்படி இருந்ததோ அதை அப்படியே ஏத்துக்கிற மனப்பக்குவம் நம்மளுக்குள்ள வேணும். ஆனா நம்மள சிலருக்கு அந்த மனப்பக்குவம் வர்றதில்ல, என்னையும் சேர்த்திதான். கண்டிப்பா அது இருந்துட்டா நம்ம எல்லாத்துலயும் வெற்றி அடைஞ்சிடலாம். நம்மள படைச்ச கடவுளுக்கு தெரியும் எது எப்படி கொடுக்கணும், எது எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ எதையுமே நம்மளா மாத்த முயற்சிக்க வேண்டாம். சரிங்க, இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதைகள் மலரட்டும் உங்கள் செவிகளில். நன்றி.